ஜெம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில பகுதிகளில் இருபதாம் நூற்றாண்டு கவிஞர்களை பற்றி கண்டு கண்டுகொண்டிருக்கின்றோம் அதில் நாம் இப்போது பார்க்கக்கூடியது வாணிதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு வரை வாணிதாசன் நாம் கேள்விப்பட்டிருப்போம் வாரிதாசனுடைய அந்த பரம்பரையில் வந்தவர் தான் வாணிதாசன் அவருடைய பெற்றோர் அரங்கத்திருக்காமு துளசியம்மாள் புனைப்பெயர் இவருடைய புனைப்பெயர் ரமே பரம்பரை பாரதிதாசனுடைய பரம்பரை ஏன் இவருக்கு பாரதிதாசன் பரம்பரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பாரதிதாசன் ஒரு ப ஆரம்ப கல்வி கல்வியை பார்த்திங்கன்னா பாரதிதாசன்கிட்ட தான் அவர் கற்றுக்கிட்டார் எவ்வளோ ஒரு பெருமை இல்லையா அவர்கிட்ட பாரதிதாசன்கிட்ட டேரெக்டாக நேரடியாக தமிழ் கற்றுக்கிட்டார் அது மட்டும் இல்லை ஒரு தேர்வு போட்டித் தேர்வுக்கு தமிழ் ஆசிரியராக பணிபுரிவதற்கு போட்டித் தேர்வுகள் நடைபெறும் அந்த போட்டித் தேர்வுக்காக ஒரு குழுவை அவங்க வகுப்புகள் நடத்துவாங்க அந்த வகுப்பில் இவர் என்ன செஞ்சார் படித்து முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்ற வாணிதாசன் அவர்கள் அப்படிப்பட்ட அந்த தொடர்புடையவர் தான் அதாவது பாரதிதாசனோட அந்த பரம்பரையில் தொடர்புடையவராகவே திகழ்ந்தவர் தான் வாணிதாசன் அவர்கள் நிறைய நூல்கள் எழுதியிருக்கார் பாரதிதாசனுடைய கவிதைகள் நமக்கு தெரியும் புரட்சி மிக்க கவிதைகளாக இருக்கும் அந்த புரட்சி இவருடைய கவிதைகளிலும் அதிகமாக தென்படும் அப்படிப்பட்டவர் தான் வாணிதாசன் அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஆசிரியராக தன்னுடைய பணியை தொடங்க அந்த போட்டித் தேர்வுல வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் இவருக்கு ஆசிரியர் பணி கிடைத்தது முப்பத்தி நான்கு ஆண்டுகள் பேட்டிங் அப்படிங்கிற ஊர்ல வந்து பேட்டில் அப்படிங்கிற ஊர்ல இருபத்தி நாலு ஆண்டுகள் தமிழ் ஆசிரியராக பணியை தொடர்ந்தார் இவருக்கு புனைப்பெயர்கள் நிறைய உண்டு எப்படி சொன்னாங்க தமிழகத்தின்னு வேர்ட்ஸ் வேர்த் தமிழ்நாட்டினுடைய தாகூர் கவிஞர் ஏறு இந்த பெற்றங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பெயரை பெற்றவர் யாருன்னா அவருடைய வாணிதாசன் அவர்கள் நான்கு மொழிகளில் இவர் புலமை பெற்றவராக இருந்தார் இவர் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பட்டத்தை பெற்றவர் யாருனால் பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலய பட்டத்தை பெற்றவர் தான் வாணிதாசன் நிறைய மக்கள் பார்த்திங்க இவருடைய கவிதைகள் பார்த்திங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களினுடைய நிலைமைகளை அப்படியே படம் பிடித்து காட்டக்கூடிய தன்மையுடையவராக தான் அவருடைய கவிதைகள் நிறைய இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரே ஒரு கவிதை ரெண்டு மூணு கவிதைகளை சொல்கிறேன் அவரை பற்றின இப்போ ஒரு வீடு கட்டுற ஒரு தொழிலாளி அந்த நமக்கு தெரியும் அந்த கட்டிட தொழில் வேலை செய்யக்கூடியவங்க பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் கட்டுவதற்கு உறுதுணையாக இருப்பாங்க அவங்களே கல்லும் பணம்லாம் சம்பந்த அந்த வீடுகளெல்லாம் கட்டுறாங்க ஆனால் அவங்க தங்குவதற்கு என்ன இல்லை ஒரு குடிசு கூட இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வறுமை வறுமை நிலையில் இருக்கக்கூடிய மக்களை அப்படியே உணர்ந்து எழுதக்கூடிய தன்மை பெற்றவர் தான் நம்மளுடைய வாணிதாசன் அந்த இயலாமையில் உழலும் தன்னுடைய மக்களை பார்த்து அவர் அழகான கவிதை வடிக்கின்றார் எப்படி பாருங்க இடுவையில் போல் உழைக்கும் செறிவாழ் ஏழை மக்கள் கொடுவையில் குளிர்மலைக்கு குந்திட குடிசை உண்டோ நம்ம முதலே சொன்ன தான் இடு இடுவெயில் போல் உழைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க மழையானாலும் சரி வெயிலானாலும் சரி காற்றானாலும் சரி என்ன செஞ்சுருக்காங்க எப்போதுமே அந்த கட்டிடத்துக்காக தண்ணி மொழி உழைச்சி உழைச்சி வச்ச உடம்பெல்லாம் தேஞ்சு போய் நல்லா இருக்கக்கூடிய வாழ் ஏழை மக்கள் கொடுவெயில் குளிர் மழைக்கு குளிரும் கிடையாது மழையும் கிடையாது காத்தும் கிடையாது எல்லாமே அந்த உடம்புல பட்டு 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 மரத்து விட்டது உங்களுடைய உடம்பானது ஆனால் அவங்கள் தங்குவதற்கு குடிசை உண்டோ கேள்வி கேட்கிறாங்க குந்திட குடிசை உண்டோ என்று மனம் விரும்புகின்றார் இதுதான் அவருடைய பாடல்களோட புரட்சி கவிஞருடைய அந்த பாரதிதாசனுடைய கவிதைகள் அந்த இதில் பரம்பரையில் அப்படியே வந்தா கூட மக்களினுடைய மனதை படிக்கக்கூடிய ஒரு கவிஞனாகவும் இவர் இருந்தார் திருப்பி நான் இந்த கவிதையை வாசிக்கிறேன் இடுவெயில் போல் உழைக்கும் சேர்வாழ் ஏழை மக்கள் கொடுவையில் குளிர் மலைக்கு குந்திட குடிசை உண்டோ நல்ல அழகான கவிதை இல்லையா இன்னொன்று குழந்தைகளை பற்றி நாம நான் முதலே சொன்னது மாதிரி ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி எல்லா கவிஞர்களுமே குழந்தைகள் என்ன செய்வாங்க அழகாக பாடல்களை இசைச்சு பாடக்கூடிய தன்மை அவங்ககிட்ட உண்டு ரசித்து பாடக்கூடிய தன்மை யாரிடம் எந்த பாடலை பாடும்போது என்பதுனா குழந்தை பாடல்களை பாடும்போது மட்டும்தான் இவர் அதுக்கு வெளி விதி வழக்கல்ல குழந்தை பாடல்களை பாடுற கவனிங்க ஓடை புதுமலர் தாமரை நீ ஓவியம் தீட்டாத சித்திரம் நீ கோடை குளிர் தென்றல் கொத்து மலர் முல்லை நீ கொஞ்சம் கெளிப்புள்ளாய் நீ குழந்தாய் என்று அழகக்கூட ஓடை புது தா மலர் தாமரை நீ ஓடை நீர் நமக்கு தெரியும் ரொம்ப தெளிந்த ஓடையை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மையில் என்ன இருக்காது கலக்கம் இருக்காது அப்படியே இருக்கும் அழுக்கு இருக்காது எந்த தேக்கு நிலையிலேயும் இருக்காத மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய தன்மை போன்ற பழுச்சென்று இருக்கக்கூடிய வெண்மை நிறை படைத்ததுதான் ம குழந்தை ம குழந்தையினுடைய மனம் என்று கூறுகின்றார் ஓவியம் தீட்டாத சித்திரம் நீ ஓவியமே உனக்கு தீட்ட வேண்டியதில்லை அவ்வளோ அழகு பதுமையாக இருக்கக்கூடிய குழந்தையே கோடை குளிர் தென்றல் நீ கோடை காலத்தில் அழகாக தென்றல் வீசும்போது எப்படி இருக்கும் ஒரு இனிமை கிடைக்கும் இல்லையா அப்படிப்பட்ட இனிமை தரக்கூடியது குழந்தை கொத்து மலர் முல்லை நீ கொஞ்சம் கழிப்பில்லையே நீ வாடி என்று அழகாக குழந்தைகளுக்கு கவிதை படிக்கக்கூடிய தன்மை பெற்றவர் தான் வாணிதாசன் புரட்சி கவிஞர் பாரிதாசனுடைய பரம்பரையில் வந்தாலும் மற்றவர்களையும் மற்றவர்களுடைய மனதையும் படிக்கக்கூடிய தன்மை யாரிடம் உண்டு என்றால் பாறைந்தா வாணிதாசன் அவர்களுக்கு மட்டுமே உண்டு நிறைய நூற்றாண்டு கவிஞர்களை பற்றி பார்த்து கொண்டே இருக்கின்றோம் அதில் நாம் இன்று கண்டுகொண்டது வாணிதாசனை பற்றி இன்று இன்னும் அடுத்த பகுதியில் வேறு சில கவிஞர்களைப் பற்றி காணலாம் நன்றி